கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 6 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் பார்வையற்ற பட்டதாரி மாணவர்களை முதலமைச்சர் ஜெயலலிதா உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான தகுதி மதிப்பெண்களை பார்வையற்றவர்களுக்கு மட்டும் 40% குறைக்க வேண்டும், மற்ற வேலைவாய்ப்புகளில் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதே அவர்களது முக்கிய கோரிக்கையாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கைகள் ஏற்க முடியாதவையோ, அதிக செலவினம் ஏற்படுத்தக்கூடியதோ அல்ல என்று குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், ஆந்திராவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணாக 35% நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பார்வையற்றவர்களின் பாதுகாவலர்கள் போல் நடந்து கொள்ளாமல் அவர்களிடம் பகைவர்கள் போல் காவல்துறையினர் நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அப்போது அவர் கூறினார். வாழ்வாதாரம் கோரி போராடும் பார்வையற்ற பட்டதாரிகள் மற்றும் மாணவர்களை முதலமைச்சர் ஜெயலலிதா உடனடியாக அழைத்து பேசி அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தினார்.